10 விக்கெட் வித்தியாசத்தில் நம்ம நியூசிலாந்து அணி வந்து முதல் டெஸ்ட் மேட்சை இந்தியா வந்து நொறுக்கி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மொதல் டெஸ்ட் மேட்ச்சில் நியூசிலாந்து அணியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து இருந்தது. மறுபக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அணி வந்து பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி ரெண்டுலேயுமே வந்து பயங்கரமாக வந்து சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முதல் டெஸ்ட் மேட்சே வந்து இந்தியா இந்த மாதிரி ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாருமே வந்து நினச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதை பற்றி கேப்டன் விராட் கோலி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு போட்டி இப்படி ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாருமே வந்து நினச்சி பார்க்கல. ஸோ அந்த பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பவுலிங்க்கு வந்து பயங்கர ஃபேவராக வந்து இருந்தது. ஸோ பேட்டிங்கால் பெரிய அளவில் வந்து எங்களால் ஆட முடியல. முக்கியமாக என்னால் மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸை வந்து இந்த பிச்சில் வந்து கொடுக்க முடியல. கண்டிப்பாக என்னோடய ரசிகர்கள் எல்லாருக்கிட்டேயும் வந்து மன்னிப்பை வந்து கேட்டுப்பேன். ஏன்னா என்னால் வந்து பெரிய அளவில் வந்து சமீபத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண முடியல. கண்டிப்பாக மேலும் வரும் போட்டியில் வந்து முழுமையான பயிற்சியோடு நான் கண்டிப்பாக வேறு லெவலில் வந்து ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் விராட் கோலி வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பவுலிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஷாந்த் சர்மா ரொம்ப ரொம்ப சிறப்பாக அவரோட பந்து வீச்சை வந்து பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக பேட்டிங் வந்து மிடில் ஆர்டர் அதுக்கப்புறம் ஓப்பனிங் வந்து பயங்கரமாக வந்து சொதப்பினால தான் வந்து எங்களால் பெரிய அளவில் வந்து டார்கெட் வந்து வைக்க முடியல. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைட்லேயும் மிகப்பெரிய தப்பு இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து நியூசிலாந்து அணி ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பேட்டிங் வந்து பயங்கரமாக வந்து விளையாடி கொடுத்தாங்க. ஸோ இதனால் நியூசிலாந்து அணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் விராட் கோலி வந்து பயங்கரமாக வந்து பேசியிருக்காரு. ஸோ இவர் சொல்கிற இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல கிரிக்கெட் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.